Watching videos without subscribe is injurious to YouTubers. மற்றும் likes and views-ஐ கொடு. Please subscribe. ஹாய் மக்களே, வெல்கம் டு ஏ டு ஜெட் மார்க்கெட் சேனல். நம்ம இப்போது எங்கே வந்திருக்கோம்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்க வந்திருக்கோங்க. இது வந்து பள்ளிக்கரணை ஏரியாவில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு, 650 அந்த மாதிரி ரேஞ்சில் லேண்டு, அதில் வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த வீடை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாருனா வீடு பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது ஒரு எலிவேஷனு. இதான் வந்து ஃப்ரண்ட் வியூ ஆஃப் த இந்த ப்ராஜெக்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 6 வீடு, லெஃப்ட் சைடில் 2 வீடு, ரைட் சைடில் 2 வீடு. லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் வரும், ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் வரும். சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து காமன் பேசேஜ் கொடுத்துருக்காங்க இந்த 6 வீட்டுக்கும். இந்த பேசேஜில் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஒரு ஒரு வீட்டு கீழேயும் வந்து ஒரு 2-3 கார் பார்க்கிங்கு, ஒரு 4-5 பைக் விடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே வந்து பார்க்கிங்கு. ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தான் வீடு ஆரம்பிக்குது. இந்த இந்த பேசேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே மண் கொட்டி உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு ஒரு வீட்டுக்கும் இடம் வந்து விட்டு தான் கட்டியிருக்கோம். இது வந்து ரோ ஹவுஸ் மாதிரி கான்செப்ட் கிடையாது. இந்த பேசேஜில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்க்கிங் டைல் ஒட்டி கொடுத்துருவாங்க. இங்கே இந்த வீட்டில் என்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை தண்ணி வந்தால் மழை தண்ணி வந்து உங்களுக்கு வந்து நேராக வந்து சம்பிளியே போகிற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது ஒரு வால்வு, அந்த வால்வை க்ளோஸ் பண்ணிங்கன்னா பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த நியர்பையில் வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து சால்ட்டாக இருக்கிறதுனால இங்கே வந்து கிணறு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அந்த மழை தண்ணி வர சம்பு தான். சைடில் இருக்கு பாருங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, அதுதான் இந்த மழை தண்ணி மேலேருந்து வந்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு வால்வ் இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி வந்து வெளியில் போயிடும் அந்த பைப் வழியாக. அப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து என்ன ஆகுன்னா நீங்கள் நேராக வந்து அந்த சம்புக்குள்ளே போயிடும். ஸோ மழை நீரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சம்பில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு மோட்டர் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த செட்டப் கொடுத்துருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்து மழை தண்ணி வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மழை தண்ணியை வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது தான் இது. நீங்கள் இதில் ஒரு ஃபில்டர் ஒன்று மாட்டி வச்சிட்டிங்கன்னா ஃபில்டர் வந்து கிச்சன் வெளியிலேருந்து கொடுத்தீங்கன்னா இந்த சேம்பர் வழியாக இங்கேருந்து வந்து இங்கேருந்து நீங்கள் எல்லா இதுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எல்லா சம்புக்களும் நீங்கள் வந்து வாட்டரை வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மீட்டரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த 2 சைடு வீட்டுக்கும் 2 சேம்பர் பண்ணியிருக்கோம். லெஃப்டில் இருக்க 3 வீட்டுக்கும் ஒரு சேம்பரும், ரைட்டில் இருக்க 3 வீட்டுக்கும் ஒரு சேம்பரும். இதுதான் நீங்கள் பார்த்துட்டு கிணறு. கிணறு வந்து பார்த்திங்கன்னா 50 அடியில் இந்த கிணறு போட்டிருக்கோம். இந்த கிணறில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இந்த 6 வீட்டுக்கும் இந்த பைப் செட் பண்ணிவிட்டு மோட்டர் வச்சுட்டு நீங்கள் வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த சைட்டில் இருக்க கிணறு தான் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து 50 ஃபீட்டு டெப்த்தில் இந்த கிணறு போட்டிருக்கோம். வாட்டர் வந்து இங்கே வந்து இந்த லெவலில் எடுக்கிறதுனால உங்களுக்கு வாட்டர் வந்து நல்லா சூப்பராகவே இருக்குது. நீங்கள் ஃப்ளஷ் பண்ணுறது அந்த மாதிரி இந்த கிச்சன் யூட்டன்சில்ஸ் கவர் பண்ணுறது அதுக்கு எல்லாமே பண்ணியிருக்கோம். இந்த சைடில் மழை பெஞ்சிங்கன்னா, மழை பெஞ்சதுன்னா அந்த மழை தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அது நேராக வந்து ரோடில் போகிற மாதிரி இந்த செட்டப் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த இது போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து அந்த இது வச்சுருக்கோம் பாருங்கள், பார்க்கிங் டைல். அதே மாதிரி தான் அந்த பார்க்கிங் டைல் வந்து இதில் ஃபுல்லாகவே இது பண்ண போகிறோம். ஸோ மழை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சொட்டு கூட உள்ளே நிற்காது, எல்லாமே வந்து அப்படியே வந்து ஃப்ளோ ஆகி வெளியில் போயிட்டு ட்ரைனேஜில் வந்து இது பண்ணிடுவாங்க. நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் கனெக்ஷன் எல்லாமே வந்துச்சு. இங்கே வந்து மெட்ரோவும் கனெக்ஷன் வந்துச்சு, இன்னும் வந்து வீட்டுங்களுக்கு கொடுக்கல. அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸில் சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்கோம். இது கீழே படிக்கட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதான் என்ட்ரன்ஸு. இந்த வழியாக நீங்கள் மேலே போனீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி வந்து என்டர் ஆகுவீங்க. ஈஸ்ட்டில் வந்து மெயின் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டோர் வந்து எல்லாமே வந்து டீக்வுட்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா கார்விங் வச்சு
வந்து நல்ல ஒரு டிசைனில் பண்ணி கொடுத்துருக்கோம். படிக்கட்டு எல்லாமே மார்பிள்ஸ் போட்டிருக்கோம், ப்ளஸ் எஸ்எஸ் ரயில் பண்ணியிருக்கோம். மேலே எலிகண்ட்டாக ஒரு ஒரு லைட்டும் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஃபினிஷில் வந்து டீக்கில் வந்து கார்விங்ஸ் பண்ணி, சென்டரில் வந்து பிள்ளையாரும், அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாரல் டிசைன்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறது இந்த மெயின் டோர் தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து உள்ளே வந்தீங்கன்னா ஹாலு, ஹால் நல்ல ஒரு பெரிய சைஸாக இருக்குது ஹாலு. இது வந்து மேலே போகிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸு, அதுவும் வந்து எஸ்எஸ் ரயில் பண்ணிவிட்டு மார்பிள்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து சின்ன ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இல்லை ஷோகேஸ் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஹாலோட வியூ தான் பார்த்துட்ருக்கீங்க. நல்ல வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு. பார்த்திங்கன்னா ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரவுண்டு 12 feet உங்களுக்கு 16 feet அந்த ரேஞ்சில் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இது வந்து ஓப்பன் கிச்சன் ஸ்டைல் பண்ணியிருக்கோம். கிச்சன் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே ஒரு வாஷ் மெஷினும் வச்சுருக்கோம். இப்போ இங்கே செட்டப் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பூஜை ரூம் செட்டப் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்லாப் போட்டு. இது வந்து பார்த்துட்ருக்கிறது கிச்சனு. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சிங்க்கு, ப்ளஸ் வந்து இது வந்து வெஜிடபிள் வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரே பண்ணியிருக்காங்க. இது எக்ஸஸாக அடிஷ்னலாக இருக்குது, நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு கவுண்டர் டாப் மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போது கிச்சனோட கவுண்டர் டாப் மேலே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் ஃபினிஷ் பண்ணி அது வந்து நல்ல ஒரு ராயல் லுக் கொடுக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x12 அப்படின்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அட்டாச்சு டாய்லெட்டோடு இருக்குது இந்த பெட்ரூமு. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிகன்ட் டிசைனாகவும் நல்ல ஒரு மார்பிள் ஃபினிஷாகவும் இருக்குது. நல்ல ஷெல்ஃபு அப்புறம் லாஃப்ட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து அட்டாச் டாய்லெட். இது டாய்லெட் பாருங்கள், டாய்லெட் நல்ல ஒரு ஒரு ரிச் லுக் கொடுக்குற மாதிரி ஆம்பியன்ஸ் இருக்குது. வால் டைல் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் த வால் வரைக்குமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். வுட்டு இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பிவிசியில் போடுவாங்க, இவங்க வந்து வுட்டுலேயே போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிராண்ட் லுக்காகவும் இருக்குது, ப்ளஸ் வந்து இதுவாகவும் இருக்குது. நீங்கள் இப்போ படிக்கட்டுடைய செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா 2 bedroom இருக்கும். 2 bedroom அட்டாச் டாய்லெட்டோட பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது bedroom 3, bedroom 2 இந்த 2 bedroom நீங்கள் பார்க்குறோம். மேலே இருக்க 2 bedroomும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. அதோட வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12x14 இல்லை 16 அந்த சைஸில் இருக்கும். ப்ளஸ் வந்து ஜன்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி போட்டு நல்ல ஒரு பிராண்டட் லுக் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் வந்து இந்த செகண்ட் பெட்ரூமும் நம்ம பார்க்குறோம் ஓவரால் லுக்கு. இந்த இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் இந்த பெட்ரூமில் ஒரு பால்கனியும் இருக்குது, பால்கனி இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது. இந்த 2 provisions சேர்த்த மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி ஏரியா. நீங்கள் இது கஸ்டமர் வந்து கேட்டார், இந்த மாதிரி ஒரு எம்எஸில் பண்ணி கொடுத்தாங்க, நாங்கள் இங்கே வந்து சின்ன சின்ன பிளான்ட்டு தொட்டியில் வச்சுப்போம் அப்படின்னு கேட்டார். இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த பிளான்ட்ஸ் வைக்கிற மாதிரி இது பண்ணி கொடுத்துருக்கோம், ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட். இந்த டாய்லெட்டும் வந்து பார்த்திங்கனாலும் அந்த வால் டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்குமே போட்டு கொடுத்துருக்கோங்க. நல்ல ஒரு ரிச் லுக்கு தர மாதிரி ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்கோம், நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில். ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது 3rd bedroom. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10x12 இருக்கும். இது அட்டாச் டாய்லெட்டு, ப்ளஸ் வந்து ஒரு விண்டோ ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து காற்று வெளிச்சத்துக்காக நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எலிகண்ட் டிசைனில் நல்ல ஒரு ப்ரௌன் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து டாப்பு ரூஃப் வரைக்குமே வந்து நம்ம டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்கோங்க. ஸோ ரூஃப் வரைக்கும் எதுக்கு டைல்ஸ் ஒட்டுவோம்னா, பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் நிறைய அழுக்கு படியும், அதெல்லாம் வந்து எராடிகேட் பண்ணுறதுக்கு தான் வந்து ரூஃப் வரைக்கும் நம்ம டைல்ஸ் ஒட்டி தரோம். இதெல்லாம் பாருங்கள், இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம்.
இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ரயில் பண்ணிவிட்டு நம்ம மார்பிள்ஸில் படிக்கேட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் யூனிட்டு இங்கே கொடுத்துருக்கோம். இங்கேயும் ஒரு ஆப்ஷன் வாஷிங் மிஷினுக்கு கொடுத்துருக்கோம். இப்போது செகண்ட் ஃப்ளோரு லேருந்து நம்ம ஓப்பன் டெரஸ் போகிறோம். இங்கே சேஃப்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோரும் ப்ளஸ் வந்து சேஃப்டி கிரில்லும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு 6 feet கிட்ட அந்த ஷீட் அடித்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டெரஸில் 2 restrooms இருக்குது. அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டும் ஒரு ஒன்று வந்து பாத் ஏரியா ப்ளஸ் வந்து துணி துவைக்கிறதுக்கு கல்லும் கொடுத்துருக்காங்க. இப்போது சீலிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளே இது மாதிரி பண்ணி சுருவோடு போட்டிருக்காங்க. ஒரு ஒரு பில்டிங்க்கும் இந்த நடுவில் ஸ்பேஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம். சுற்றி கேப்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னதில் அந்த ரெஸ்ட் ரூம் அதோட வியூ தான் இப்போ பார்க்குறோம். ப்ளஸ் இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து பாத் ஏரியா. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறதுக்காக ஒரு கல்லும் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். பக்கத்துலேயே ஒரு எஸ்எஸ்ல டேப்பும் வந்து இது பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேருந்து கனெக்டிவிட்டின்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து மெயின் ரோடு 1 kilometer சுற்றி வீடுகள்லாம் இருக்க பகுதி தான். ஐடி செக்டார், ஓஎம்ஆர் இதெல்லாம் நியர்பையில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பாஷ் லொக்கேஷனில் தான் இந்த வீடு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு அப்பார்ட்மெண்ட் விலையில் நம்ம இண்டிவிஜுவல் வீடு தரோம். ஸோ அதனால் மொத்தம் வந்து 6 units பண்ணிகிட்ருந்தோம். நம்ம இந்த வீடியோ எடுக்கும்போது 2 units இருந்துச்சு. பட் இப்போ போஸ்ட் பண்ண போகிறோம், இன்னும் ஒரே ஒரு யூனிட் தான் இருக்குது பெண்டிங்கில். ஸோ சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கங்க. இந்த ஏரியா நியர்பையில் மேடவாக்கம், அப்புறம் கீழ்கட்டளை, கோவிலம்பாக்கம், பல்லாவரம் அந்த சைட்லாம் கூட நம்ம வில்லாஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதோடய டீட்டெயில்ஸும் நான் வந்து ஆட் வந்து போடுறேன், செக் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.